அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணு இல்லைங்களா, இத்தனால நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதோ நிக்கிற முதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகரா இருக்கு, இப்ப பொம்மை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? பொண்ண கைய பிடிச்சிருத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கா சண்டை இருக்கு. என்ன வாக்கா சண்டை இருக்கு? நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி, இப்ப நீ கைய பிடிச்சிருத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேன். ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் படியா கேப்பா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க. பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதா? பிடிச்சிருக்கியாரா? என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? இருடா தங்கமா இருடா. கைய பிடிச்சிருத்தியாடா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? கைய பிடிச்சிருத்தியாடா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? ஐயா உட்காந்து பேசுறாங்க. ஐயா உட்காந்து பஞ்சாயத்து இன்னும் மாறி சொல்ல வாரி போயிருக்கலாம். பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் என்ன மனுஷன் ஆகவே கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க. ஐயா நீங்களே நீங்களே என்ன போய போயிட்டாரு?